அகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா, உணர்ந்து கொள்ள வேண்டுமா? இந்த உலக தொடர்புக்கும் மனதிற்கும் உள்ள பிழைப்பு என்ன? மனம் இதிலிருந்து விடுபட வழிமுறைகள் என்ன? அதாவது மனதில் பொறுத்தளவில் நீங்க மனசோசிதான் எல்லா காரியமும் பண்றீங்க. மனதில் உதவி இல்லாமல் எந்த விதமே பண்ண முடியாது. நீங்க மனதிலே உதவி வச்சு எல்லா காரியமும் பண்ணணும். மனசோசி மனசே என்னுடைய வேலையை பண்ணணும். இப்ப நம்ம வந்து இந்த கையிருக்கு, இந்த கையை வச்சுதான் எல்லா வேலையும் பண்ணணும். இந்த கையை வச்சு நீங்க எத்தனை எல்லா வேலைக்கும் கையை பயன்படுத்திக்கணும். கையை வச்சு கையை நான் சரி பண்ணி வீட்டுக்கு சரி பண்ணலாம். அதனால மனசோசி எல்லா வேலையும் பயன்படுத்துவேன். மனசையே சரி பண்ற வகையே இறங்காது. இப்ப மனசு வரக்கூடிய எமோஷன்ஸ், உணர்ச்சிகள், சிந்தனைகள் இதெல்லாம் சரி பண்றதுங்கிறது மனசு வச்சு மனசே சரி பண்றோம். உண்மையிலே அது அதுவா வரும், அதுவா வர்றது அதுவாகவே போயிடும். நம்ம எதையுமே நாம வந்து எதையாவது பண்ணணும்னா புறத்துக்காக புறச்சியலுக்காக நீங்க எதாவது பண்ணணும். அந்த மன இயக்கத்துல வந்து நமக்கு வேலையே கிடையாது. மன இயக்கம் வந்து அது சுதந்திரமா இருக்கும். அதான் நம்ம அனுபவத்தில் உட்காந்துன்னா அதுவே போகும். மனம் வந்து உலக இயக்கத்துல வந்து விடுபடுறதுக்கு வழி என்னன்னு கேட்கறாரு. விடுபடுறதே வழி கிடையாது. உலக இயக்கத்துக்கு மனசு பயன்படுத்திக்கணும். விடுபடுறது அவசியம் இல்லை. மனம் வந்து தன்னுடைய தனக்கு தானே மறந்துடுறது, தனக்கு தானே போறாங்க, அந்த ஒரு இதெல்லாம் விடுபடக்கூடிய செய்யற வேலைகள் வந்து போடுற வேண்டிய அவசியம் இல்லை. செய்யற வேலைகளுக்கு நீங்க மனசு பயன்படுத்துறதுன்னா வேலையை செய்ய முடியும். கணவன் மற்றும் குழந்தைகள் அமைவது பதிவுகளால் தான். கணவன் மனைவி பதிவுகள் ஏன் தொடர்கின்றன? பிரபஞ்ச அலட்சியம் என்றால் என்ன? இதை உணர்வுதான் ஞானமா? இறைவன் படைத்தின் ஏற்றத்தாழ்வு ஏன்? பிறவி பெயரின் அறிவு என்பது சந்ததிகள் உருவாகுதலா ஞானம் அடைதலா? இப்ப இது வந்து சிலர் வந்து இப்ப எல்லாமே இறைவனுடைய செயல், இறைவனே படைச்சாங்க, இறைவனே எல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லணும்னா இறைவன் வந்து பாரபட்சமா படைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலே வந்து இறைவன் வந்து எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கும் போதுதான் கர்மாங்கிறது ஒன்று வரும். எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கும்போது நம்முடைய கர்மாவுக்கு தகுந்த பலன் நமக்கு கிடைக்கிற மாதிரி அமைக்கப்படும். கர்மா இறைவன் வந்து சாஸ்திரங்கள் வந்து கர்ம பல தாதான் சொல்லுவாங்க. நம்முடைய கர்மத்தினுடைய பலனை நம்மளுக்கு சேர்க்கிற வேலையை அவர் பார்க்கறாரு. நம்ம ஒரு வேலையை பார்க்கறதுனால கர்ம பல தாதான் சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் வந்து இறைவன் சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி இறைவனை வந்து அவராயிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரையும் மொத்தமாக சொல்லிருக்கோம்னா இப்ப எல்லா பிரச்சனையும் இறைவன் தான் காரணம் கிடையாது. இப்ப இறைவனையும் காரணம் சொல்லிக்கோன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இதெல்லாம் சொல்லிக்கோன்னா மன உணர்ச்சிகளை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ணலாம். அதுவா சாமானிகளுக்கு நம்ம இறைவன் பொறுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்கே தான் நம்ம கர்ம வகைகள் செயல்கள் நம்ம கையிலும். அப்ப நம்ம நம்முடைய பங்குல என்ன இருக்கோ அது நாம பண்ணோம். அப்ப நம்முடைய நல்ல வகைகள் வந்து நம்ம நல்ல பலனை கொடுக்கும், மோசமான வகைகள் மோசமான பலனை கொடுக்கும் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப அதுவுமே என்ன சொன்னா அதுக்காக கர்ம பலன்கள் தான் நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கப்படுது. அது நல்ல ஒரு இதுலாம் ஒரு வெகுமதி மாதிரி கொடுக்கப்படுது. நல்லவோ கட்டவோ உங்களை வழி நடப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறோடைய அதை நம்ம வந்து ஒரு நம்ம வழி நடத்தக்கூடிய கொடுக்கப்பட்ட கர்மாவை வந்து நம்ம வந்து அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா போதும். நல்ல கர்மாவும் பாசிட்டிவா எடுத்துக்க வேண்டிய மோசமான விளைவுகளையும் கூட பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா போதும். உண்மையிலே வந்து நம்மளை வந்து வழி நடத்தி நம்ம வந்து சரியா தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டோம். அதனால நமக்கு வந்து சில நேரங்களில் நம்ம இன்பமும் உதவி செய்யணும், துன்பம் கூட உதவி செய்யணும். அதனால நம்ம வந்து இன்பத்தையும் உதவியாக பயன்படுத்திக்கலாம், துன்பத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். மனப்பதிவுங்கிறது வேலை, கர்மாங்கிறது வேலை. மனப்பதிவுங்கிறது நம்முடைய மனதை மட்டும் சம்மந்தப்பட்டது. அது நம்முடைய மனதில் இது வந்து கர்மாங்கிறது காஸ்மிக் மைண்ட் உள்ளது. நம்ம பணக்கிறதெல்லாம் காஸ்மிக் மைண்டாக இருக்கலாம். இந்த காஸ்மிக் மைண்டில் போய் கர்மாவை ஏற்படும். மனப்பதிவுங்கிறது நம்முடைய இயல்பு. இப்போதான் நம்ம வந்து ஒருத்தர் தொலைபணும்னு நினைக்கிறோம். தொலைபணும்னு இது வச்சுக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம மனதிலோட பதிவாக மாறிடும். அது வந்து கர்மாவாக நம்ம தொலைவே பண்ணிட்டோம்னா அது வந்து கர்மாவாக வந்து காஸ்மிக் மைண்டில் இருக்கிறாங்க. அப்போ அது வந்து காஸ்மிக் மைண்டில் இருக்காங்கன்னா நமக்கு கர்ம பலங்களாக ஏற்படுது. மனப்பதிவு மூலமாக நம்முடைய இயல்புடைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த இயல்பு மாறியதுக்கு நம்முடைய மனப்பதிவு காரணம்.
பிரபஞ்ச ரகசியங்கள்ங்கிறது இருக்கு, சில சக்திகள் எல்லாம் இருக்கு, அந்த சக்திகளெல்லாம் அடையிறதுங்கிறது தான் ஞானம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்னு சொல்றது. யோக சக்திகள் அடைகிறதுங்கிறது தான் ஸ்பெஷல் ஸ்கில். ஞானத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஞானம் அடையணும் அப்படின்னு சொன்னா அர்த்தம் இல்லை. உண்மையிலேயே ஞானம்ங்கிறது நம்ம சரணாகதியை வந்து அறிவுபூர்வமான ஒரு சரணாகதிக்கு பேர் ஞானம்னு சொல்லலாம். ஒரு நம்பிக்கை அடிப்படையில் உள்ள ஒரு சரணாகதியை சரணாகதினு சொல்லலாம். அறிவுபூர்வமாக நம்முடைய மனதினுடைய இயலாமை, அறிவினுடைய லிமிடேஷன், அறிவினுடைய இயலாமை புரிஞ்சுக்கிறத நம்ம ஞானம்னு சொல்லலாம். நம்ம அறிவினுடைய இயலாமை புரிஞ்சுக்கிட்டோம்னா அறிவு நாம இயக்கிற வேலையை பார்க்கறதில்லை. அப்போ அறிவு வந்து தானாகவேமா இயங்குது. அறிவு வந்து சுதந்திரமா சுயமா இயங்குறதுக்கு பேர் தான் லிபரேஷன், முக்தி, மோட்சம் சொல்லுவோம். அதுக்கு எது உதவியா இருந்ததுன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அது அதுவாக இயங்க விடுவோம். நம்ம சரியா புரியலன்னா நம்ம அதை வந்து தொந்தர பண்ணலாம். இப்போ உண்மையிலே இருக்குன்னா முக்தி, மோட்சம், லிபரேஷன் எல்லாம் நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையா இருக்கும். நம்ம அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா என்ன இருக்குன்னா நம்ம வந்து ஞானம் தெளிவுதான் அடையாளமாக நம்முடைய லிபரேஷனை நாமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு தெளிவு புரிஞ்சுக்கிறோமோ அடையவில்லாம் தெளிவு இருந்தோம்னா நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை. தெளிவா ஒரு முடிவு அடையிட்டோம்னா நாம நம்ம மனசை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நம்முடைய லிபரேஷனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அது அதுவா சொல்லணுன்றமா இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அது மனசு போயிட்டது வந்து நம்ம லிபரேஷனுக்கு சொல்லுவோம். இப்ப இதுதான் நம்மளுடைய ஒரு மனித வாழ்வுடைய ஒரு மகத்தான நிலையாகும். இது வந்து உண்மையிலேயே எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை நம்ம வந்து அதை தொந்தரவு பண்ணாமல் அதை புரிஞ்சுக்கிட்டான் இருக்கிறது.